அமைதியாக தொண்டாற்றும் உத்தம மனிதன் என்ற தொனிப்பொருளில் ஐக்கிய நாடுகள் சபையினால் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட ஒசில்மோ ஆட்டிசம் சென்டரின் ஸ்தாபகரான டாக்டர் சின்னியா தேவானந்த் அவர்களை தான் நாங்கள் அடுத்து சந்திக்க இருக்கின்றோம். உங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர் இல்லையா? வணக்கம் டாக்டர். நல்லது. இன்று நாங்கள் பேசப்போவது என்ன, நேர்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன இந்த ஆட்டிசம் குறைபாட்டுள்ள குழந்தைகள் தொடர்பாக டாக்டர்? உண்மையிலேயே அந்த மக்களை பொறுத்தவரை இன்னும் அந்த சரியாக அந்த ஓட்டிசம் பிள்ளைகளை எப்படி கண்டுபிடிப்பது என்றது, இனம் காண்பது என்பது இன்னும் மக்களுக்கிடையில் ஒரு பெரிய ஒரு குறைபாடாகத்தான் காணப்படுகிறது. காரணம் வந்து இப்போ எங்கள்கிட்ட வாரவர்கள் எடுத்துக்கொண்டோம்னா கூடுதலாக அந்த 5 வயது வரைக்கும் பிள்ளைகளை வச்சிருந்து சரிவரும் சரிவருமான்னு நினைச்சு, இது ஒன்றுமே இல்லை என்று நினச்சி அந்த 5 வயசு வரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியாத, ஏன்னா இலங்கையை பொறுத்தவரை 5 வயதில் பாடசாலைக்கு செல்கிற வயசு, அந்த வயசில் பள்ளிக்கூடத்துக்கு பாடசாலைக்கு அனுப்ப முடியாத தருணம் வரைக்கு தான் பெற்றோர்கள் ஓடத் தொடங்குகிறார்கள் தன் பிள்ளைக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. காரணம் ஏனென்றால் உண்மையிலே இந்த ஓடிசம் பிள்ளைகள் வடிவான பிள்ளைகள், உருவத்தில் ஒரு பிரச்சனையுமே இருக்காது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆகவே அதால் தான் என்ன நடக்குது, இந்த பிள்ளைக்கு ஒன்றுமே இல்லை, இவர் அப்படித்தான், இவன் என்ன சொல்கிறதுனாக்கிறது, ஒரு பக்கத்து வீட்டுக்காரரோ இல்லாட்டி வீட்டில் இருக்கிற வயது மூத்தவர்களோ இல்லாட்டி யாராவது சொல்கிறது, என்ன சிஜி அவன் ஆம்பளை பிள்ளை தானே, பிந்தித்தானே கதைப்பார், இல்லை வடிவான பிள்ளை தானே, இப்போ இருக்கிற பிள்ளையெல்லாம் இப்படித்தானே ஓடி திரிகிறானே, உங்கள் ஒரு இடத்துல இருக்கிற பிள்ளையை கண்டிருக்கிறீங்களா என்று சொல்லி சொல்லி இவர்களும் என்ன செய்கிற அதை ஒன்றுமில்லையென்று சொல்லி சொல்லி வச்சுக்கொண்டு வீட்டுக்குள்ளே இருந்து 5 வயசுக்கு பிறகுதான் ஓடத்துறீங்க. ஆனால் உண்மையிலே டூ லேட், உண்மையிலே நாங்கள் ஒரு 2 வயசு வரைக்கே இந்த பிள்ளைகளை நாங்கள் கண்டுபிடிக்கலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம், இது இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, ஓட்டிசம் ஒரு பிரச்சனை இருக்கிறத நாங்கள் ஒரு இவன் 1.5 வயசு வரைக்கே நாங்கள் அதுக்குரிய அதாவது ப்ரீ டயக்னோசிஸ்ன்னு சொல்லுவார்கள், அதாவது இப்படி ஒரு பிரச்சனை இருக்குமா இந்த பிள்ளை கண்டதை இவர்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்போ அது ஐடென்டிஃபை பண்ணணும்னா என்ன, முதலாவது பெற்றோரை பொறுத்தவரை இதை பற்றிய விழிப்புணர்ச்சி, அதாவது ஓட்டிசம் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், இவர்களோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும், வேற பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும் என்று தெரிந்து வச்சிருந்தால் இவர்களே உண்மையிலேயே சொல்லப்போனால் வீட்டில் இருக்கிற ஆக்களே இந்த பிள்ளைகளை நாங்கள் கண்டுபிடிக்கலாம், இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றது. நீங்கள் நாடளாவிய ரீதியில் செய்து வருகிறீர்கள் தானே இவ்வாறான விழிப்புணர்வூட்டும் நிகழ்வுகள் டாக்டர், எவ்வளவு காலமாக செய்கிறீர்கள், இப்போது கூட பிள்ளை பெற்றோர் இருக்கின்றார்களா இவ்வாறு கண்டுபிடிக்க முடியாமல்? நிச்சயமா இப்போ கூட இப்போ கிட்ட வந்த பேரன்ஸ் கூட என்ன கண்டுபிடிக்காமேண்டா, இவன் கண்டுபிடிச்சால் மற்ற சாதாரண பிள்ளையோட பிள்ளைக்கு தண்ட பிள்ளைக்கு ஒரு வித்தியாசமான, அதாவது அவற்ற நோவல் பிள்ளையோட பார்க்க ஒரு வித்தியாசமான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சா கூட அவை அக்செப்ட் பண்ணினமில்ல, ஏன்னா எந்த பிள்ளைக்கு இப்படித்தான் ஒரு பிரச்சனை இருக்குன்றது அக்செப்ட் பண்ணினமில்ல. ஈவன் உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேனே, இப்போ இருங்களோ இப்போ நேற்று வந்து ஒரு பிள்ளை எடுத்தோம்னா நோளை கண பிள்ளைகள் அந்த டிப்டோ வாக்கு என்று சொல்லுவார்கள், அந்த நுனிக்காலில் நடப்பார்கள், இப்படி இந்த நுனிக்காலில் நடப்பினான், நீங்கள் வடிவாக பார்க்கலாம், அப்போ பாருங்கோ இவங்க அந்த பாருங்க அதில் இருக்க அந்த படத்தில் இப்படி நுனிக்காலில் நடப்பார்கள், இவங்களுக்கு சும்மா யோசிச்சு பாருங்கோ நுனிக்காலில் காலில் நடக்கலுமா, கொஞ்சம் இவர்கள் நீங்கள் சொன்னான மாட்டிகள் 24 மணி நேரம் நடக்கிறண்டாலே நுனிக்காலெலாம் நடப்பினான். இவர் சில பேர் சொல்கிறது வந்து டைலில் நடக்க மட்டுமே இந்த பிள்ளை நுனிக்காலில் நடப்பார், ஏன்னா அந்த டைல் அந்த சைன் ஆயிருக்கு தானே அதால், இல்லாட்டி மண்ணுக்குள்ளே போய்க்கு அந்த கல்லுகள் இருக்க மாட்டபடியால் பிள்ளை நுனிக்கால் நடக்குது என்று இதுதான் அவன் நினைக்கிறது. ஆனால் இது ஒரு ஓட்டிசத்துக்குரிய ஃபீச்சர்ஸ், இது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம்ன்றது அவர்கள் யோசிக்கிறது, யோசிப்பாரு இப்படி நடக்கலுமா, உங்களால் நடக்கலுமா, யோசிப்பாங்க ரஞ்சினி நடக்க நினைச்சே பார்க்கல, ஒரு கொஞ்சம் தூரம் நீங்கள் நடப்பீங்களே ஒரு தேவைக்காண்டி, இந்த பிள்ளைகள் காலை கீழே வைக்கவே மாட்டினான், இப்படி தான் நடந்து கொண்டே தெரிவினா, அப்ப இதெல்லாம் ஒரு ஓட்டிசம் ஃபீச்சர்ஸ் இல்லையா? இப்பொழுது நாங்கள் பார்த்தது கூட ஒரு சின்ன குழந்தையின் புகைப்படம், அப்ப பெற்றோர் நினைப்பார்கள் குழந்தை நடக்க பழகுகின்றது என்று. உண்மையே சொன்னீங்க, நல்ல விஷயம் இல்லையா, குழந்தை நடக்கு, ஆனா உண்மையே சரி நீங்க சொல்ற மாதிரி நாங்கள் வருவோமே நடக்க தொடங்கிக்கதான் பெற்றோர் நினைக்கணும் இப்படி நடக்குதாண்டு, ஆனா எந்த நேரமும் அந்த பிள்ளை அப்படி நடக்குமாக இருந்தால் நாங்கள் அதுல ஒரு சின்ன டவுட் ஒன்று படவோணுமா இல்லையா, ஏன் இந்த பிள்ளை இப்படி நடக்குது, அப்ப இதுக்குரிய விளக்கத்தை தெரிஞ்சிருந்துச்சுன்னா, இப்ப வேற நுனிக்கால் நடந்தா இப்படி ஒரு ஒரு ஓட்டிசத்துக்குரிய ஃபீச்சர்ஸ் பெற்றோர் தெரிஞ்சிருச்சுனா அவ என்ன செய்யணும், மிச்சம் அந்த பிள்ளைகளை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குதா, இப்போ உதாரணத்துக்கு என்ன ஒரு பிரச்சனை எடுப்பேன், இப்போ இவர்கள் வந்து பார்க்க இப்போ ஆக்களை கண்ட உடனே புது சேரன் கண்டாலோ இல்லாட்டி வேறு கண்டாலோ கண்ணை பொத்துவார்கள், அந்த கண்ணை பொத்தி இப்படி இப்படி பார்ப்பார், இல்லாட்டி பின்னுக்கு போய் ஒழிப்பார்கள், ஒழிச்சின்னு பார்ப்பார்கள், சரி அப்போ நாங்கள் நினைக்கிறது என்ன, சரி சாதாரண பிள்ளையும் ஒரு புதாளை கண்டா வீட்டுன்னு தகுப்பனுக்கு பின்னுக்கு அம்மாவுக்கு பின்னுக்கு போய் ஒழிச்சுட்டு தான் பார்ப்பேன் நான் இல்லையேன்னு சொல்கிறேன், இவர்கள் வட்டிவா நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம் டக்குன்னுட்டு தொன்னும் கண்ணை பிடி போத்துவார், கண்ணை பொத்தி தான் பார்ப்பார்கள், இப்படி இப்படி பாவம் பார்ப்பான், இல்லாட்டி வீட்டு யாரும் பசங்க விஷ வீட்டுக்குள்ளே போய் பெட்டுக்களை பூந்து படுத்துடுவாங்க,
விளங்குது. அப்படி ஒரு வித்தியாசமான செய்கைகளை காண்பி கேட்க நாங்கள் என்ன செய்யணும்? இது ஒரு பிரச்சனையாக இருக்கும்றதை யோசிக்கலாமா இல்லையா? விளங்குதான். அதாவது ஐ கான்டெக்ட், இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எடுத்தோம்னா ஐ கான்டெக்ட், அதாவது பேர் சொல்லி கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டேன், பேர் சொல்லி கூப்பிட்டா திரும்பி. அப்போ நாங்கள் என்ன செய்கிறது? முதலாவது நினைக்கிறது உண்மையாக காது கேட்காண்டு நினைக்கிறது உண்மை வளமை. ஏன் பேர் உள்ள கூப்பிட்டா திரும்பி பார்க்கணும்னா காது கேட்காது தான். இப்போ காதை நீங்கள் பரீட்சிச்சு பார்த்தீங்கன்னால் நிச்சயமாக ஹியரிங் வந்து நோமலாக தான் இருக்கும், ஆனால் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டினம். அப்படின்னா என்ன அர்த்தம்? முகத்தை பாருங்க, நீங்கள் என்ன முகத்தை பார்த்து கதைக்கிறீங்க, நான் முகத்தை, இவர்களும் முகத்தை பார்க்க மாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்ற அர்த்தம். ஆனால் இது மக்களுக்கு தெரியாது, அதுதான் பிரச்சனை. அப்போ கூப்பிட்டா திரும்பி பார்க்கலையேண்டா, அவன் தண்டு விளையாட்டோடு இருக்கிறான், அந்த விளையாடி கொண்டிருக்கிறபடியால் பிள்ளை திரும்பி பார்க்குறான் இல்லையேன்னு நினைக்கிறது. சரி, விளையாடி கொண்டிருக்கிறான்டுவீங்களே, நீங்கள் நினைக்கிறீங்களா விளையாடு, சரி விளையாடி கொண்டிருக்கிறான்டுவீங்களே, விளையாடி கொண்டிருக்கேன். இப்போ அன்றைக்கு ஒரு சகோதரம் என்ன, ஒரு அப்பாவோட கால் பண்ணார், மஞ்சஸ்டர் இந்த லண்டன்லேருந்து கால் பண்ணி நான் ஸ்கைப்பில் அந்த அப்பாவோட டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன், டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கேன். பின்னுக்கு அந்த பிள்ளை இந்த விளையாட்டு சாமான் எடுத்து, முக்கியமாக கார் இதுகள் விளையாட்டு சாமான் எடுத்து அப்படியே க்யூவுக்கு அப்படியே நேருக்கு அடுக்கி கொண்டு இருக்கிறேன். அப்போ நான் கேட்டேன், என்னப்பா செய்கிறார் பிள்ளையாண்டு? இல்லை, அவர் அப்படி அடுக்கி விளையாட விருப்பம், அதனால் நான் கூட டாய்ஸை வேண்டி கொடுத்து வச்சுக்கிறேன் பிள்ளைக்கான். இவர்கள் என்ன செய்வாரண்டா? ஓட்டசம் பிள்ளைகள் எடுத்திங்கன்னா இங்கே விளையாட்டு சாமானை கொடுத்தீங்களா, அதில் கிரியேட்டிவிட்டியாக விளையாட இவர்களுக்கு தெரியாது. இவன் என்ன செய்வினா, அந்த பாருங்க இவ்வளோ அழகாக பாருங்க, அந்த நீளத்துக்கு அடுக்கி கொண்டு போவினான். ஒன்றில் இப்படி நீளத்துக்கு அடிக்கணும், நல்லா நிலை குத்தாக அடிக்கணும், நேர நிலை குத்தாக அடிப்பீங்க. இப்போ நோமலாக ஒரு பிள்ளை எடுத்தீங்கன்னா நீங்கள் இப்படி அடுக்கி கொண்டிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, என்ன நடக்கும்? கார் எடுத்து ஓடும், அங்காளி பக்கத்தில் மற்ற கார் வரும், விளையாடும், விளங்குதான். இவன் அடிக்க போட்டு அப்படியே இருப்பினும். ஈவன் சோக்கை கொடுத்தீங்கன்னா, இப்போ கலர் சோக்கு எடுத்தால் கலரிங் அடிக்க கொடுக்குறேன்னு வைங்களேன், இவங்களை என்ன செய்வான்னு நினைக்கிறீங்க? அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்படியே நீளத்துக்கு அடுக்குவாங்க, வரைய மாட்டாங்க அப்படி நீளத்துக்கு அடுக்கி வச்சு கொண்டு இருப்பினான், விளங்குதான். இல்லாட்டி அந்த இப்போ நேற்று ஒரு பிள்ளைங்க நான் படிப்பிச்சு கொண்டிருக்கேங்க சென்டரில், அந்த பிள்ளை கலர் அடிக்கிறதுக்கு அந்த மேலே கவர் இருக்குன்னு அந்த சோக்குண்டே, அந்த கவரை கீழே தள்ளுறது மேலே தள்ளுறது, அவருக்கு என்ன அந்த கலர் அடிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த அந்த ரோலிங் இருக்குது, அது மேலே கீழே போகுது. அது இப்போ யார் என்னென்ன நான் ரோலிங் அண்டைக்கு சொல்லி, இப்போ சில பிள்ளைகள் அந்த காரை எடுத்து இப்படி நீளத்துக்கு அடிக்கி வேணும், அல்லாட்டி போனால் திருப்பி அந்த காரை வச்சு போட்டு அந்த வீலை பார்த்து கொண்டிருப்பேன், வீலை சுற்றி சுற்றி வேணும். ஏன் அந்த வீல் பார்க்குறது, சுத்துற சாமானை பார்க்குறது இவன் கூட விரும்பி வேணும். ஈவன் கார் உருட்டி விளையாடிக்க கூட பெற்றோர் வடிவாவது அணிக்கலாம், காரை உருட்டி கொண்டு இப்படி குனிஞ்சிருப்பாங்க, மேசைக்கு மேலே கார் இருக்கும், இதில் ஓடுமாண்டா இப்படி குனிஞ்சு பார்ப்பாங்க. என்ன நினைக்கிறீங்க? கீழே அந்த வீலை பார்க்குறாங்க, காரை உருட்டிக்கொண்டு அந்த வீல் சுற்றுதல்லோ. அதை நீங்கள் சைக்கிளோட கொடுத்தா, சில பேர்கிட்ட வந்து சொல்லுவேனா, சைக்கிளோட கொடுத்தா சைக்கிள் ஏறி பழக்கேக்க, சைக்கிள் சுற்று ஓடைக்க கீழே குனிஞ்சு வீலை பார்ப்பாங்க. ஏன் அந்த சுத்துற சாமானில் கூட ஃபேனுக்கு பார்த்து கொண்டு இருப்பிடும், ஃபேன் சுத்தேக்க பார்த்து கொண்டு இருப்பிடும். அப்போ இப்படியான ஃபீச்சர்ஸ் இருக்கிற பிள்ளைகளை வந்து ஓட்டு சம் பிள்ளைகள்னு சொல்லலாம். இதே போல் இன்னும் கன ஃபீச்சர்ஸ் நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இவர் செல்ஃப் ஸ்டிமுலேஷன் இருக்கும், இந்த பிள்ளைகள் தங்களை தாங்களே தூண்டுற மாதிரி ஏதாவது செயற்பாட்டை செய்வினும். இப்போ எங்கள்கிட்ட ஒரு பிள்ளை வாரார், உண்மையாக நீங்கள் சொன்னா மாட்டீங்க, கை எடுத்து பாருங்கள், இதுலேயும் அந்த காரை தான் அந்த நிலத்துக்கு வச்சுக்கிட்டு அந்த குனிஞ்சு பார்த்து கொண்டு இருப்பார். எங்கள்கிட்ட இப்போ ஒரு பிள்ளை வாரார், கை எடுத்து இது வந்து இந்த காதை பொத்திவினும், இவர் சவுண்டுக்கு சத்தங்கள் வந்தால் சின்ன சத்தமும் பார்க்க மாட்டாங்க, கார் கோன் அடித்தாலோ வீட்டை மொப்பண்ணால் அந்த கூவரோ மிக்சரோ அதுகள் போட்டால் கூட டக்குன்னு காதை பொத்துவிடும். இந்த காதை பொத்துறதுலேயும் அதில் கன விதமாக இருக்குது, இப்படி அதாவது டெண்டு கையாலையும் பொத்தலாம், விரலால் பொத்தலாம், அந்த பொத்துற விதத்துலேயும் இருக்குது. இது வந்து என்ன என்ன பொருட்களை எடுத்தாலும் டக்குன்னு வேகில் வச்சுக்கலாம், பேக்கில் வச்சு கடிப்பினும். இவன் விளையாட்டு சாமான் அதில் அந்த வெட்டை எடுத்து பிள்ளை என்ன வெட்டை எடுத்து என்ன விளையாடையில் ஒன்று பிள்ளை என்ன செய்யுது, பேக்கில் வச்சு கடிக்குது. இது ஒரு அர்த்தமான விஷயமா? இது ஒரு அர்த்தமான விஷயம் இல்லை, இது ஒரு மீனிங்லெஸ் வேலை, அதாவது மீனிங்ஃபுல் இல்லை, மீனிங் லெஸ்ஸான ஒரு. அப்போ இந்த மீனிங் லெஸ்ஸான வேலைகளை கண்டவுடான, அதாவது இந்த பிள்ளைகள் செய்கிற சாதாரண பிள்ளைகள் செய்கிற செயற்பாடிலும் பார்க்க வித்தியாசமாக செய்விடும். இப்போ காது பொத்துறன்னு நம்ம சொன்னதானே, இப்படி பொத்துடும் வட்டிவாக ஒப்சர்வ் பண்ணுங்க, நீங்கள் காதை கையை அப்படி அழகாக கொண்டு வாங்க, இப்படி இப்படி கொண்டு பொத்துவாங்க, அதை பாருங்க அந்த பிள்ளையை பாருங்க இப்படி பொத்து கொண்டு இருப்பாரு, இப்படி பொத்துவாங்க, இல்லாட்டி ரெண்டு விரலாலையும் கொண்டு பொத்துவாங்க, ஆள்காட்டி விரலால் பாருங்க. இதெல்லாம் வந்து அக்ரெசிவ், இந்த என்ன பிள்ளை அக்ரெசிவாகி இவங்க வந்து சில பிள்ளைகள் இருக்கணும் இப்படி கத்துவாங்க, தேவையில்லாமல் அழுவான், தேவையில்லாமல் சிரிப்பான், அழுகிறான்டா. நீங்கள் சொன்னால் இப்போ ஒரு அப்பா உண்மையாக யாழ்ப்பாணத்தில் வந்து இப்போ பிள்ளை இவ்வளோ நல்லா இப்போ ஸ்கூலுக்கு போக தொடங்கிட்டா போக தொடங்குறான், அவர் சொன்ன வசனம் தாயும் இப்படி எனக்கு முன்னுக்கு, டாக்டர் இந்த புள்ள அழுகிறத நிப்பாட்டுறதுக்கு நான் ஓட்டோக்கு மட்டும் முச்சக்கர வண்டிக்கு மட்டும் அவ்வளோ சில வச்சிருப்பேன் டாக்டர். ஏன் முச்சக்கர வண்டியில் ஏற்றி கொண்டு திரிய ரோட்டு ரோட்டாக கொண்டு திரியோன்னு அந்த அழுகையை நிப்பாட்டுறது.
அவ்வளோ அதுவும் என்ன அவ இங்கே வந்து கொழம்புல வந்து ஒரு ரெண்டு கிருந்த அதான் அன்றைக்கி சொல்லி அழுத ரெண்டு கிருக்கு கேக்கையா மேலே தாங்க மேல் வீட்டில் இருந்தால் கீழ் வீட்டில் ஓனர்ஸ் இருந்தால் வந்து கேப்பினவா இரவு லட்சம் நேரங்களில் நீ என்ன பிள்ளைக்கு அடிக்கிறியோ என்ன பிள்ளைக்கு அடிக்கிறீங்களா டார்ச்சர் பண்ண என்ன காரணம் பிள்ளை அப்படி அடித்த மாதிரியால் அந்த அழுகிற நிப்பாட்டவே மாட்டினோம் அதே போல் திடீரென்று சிரிப்பாங்க என்ன என்ன அங்கே என்ன தெரியாது சிரிச்சோடு இருப்பாங்க இப்போ நார்மல் பிள்ளையண்டா சும்மா சிரிக்குமா அங்கே ஏதோ அர்த்தம் இருக்கணும் யாரும் கீச்சன் காட்டியிருக்கணும் அப்படின்னா சின்ன வயசில் சொல்லுவாங்க நிறைய பேர் ரெண்டு சொல்கிறேன் அப்படி சொல்கிறது அது சின்ன வயசில் இது கொஞ்சம் வளர்ந்து கொண்டு போயிருக்க ரெண்டு வயசு ரெண்டரை வயசு மூணு வயசுலையும் சிரிக்கிறன்றது ஒரு அர்த்தம் இல்லாமல் இதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமான வேலை குழந்தைத்தன்மை அது அவனுடைய தன்மை அப்படி என்று பெற்றோர்கள் நினைக்கலாம் இல்லையா இதை இதுதான் இந்த பிரச்சனை நான் சொன்னேன் இப்படித்தான் நினைச்சு நினைச்சு பிள்ளைகள என்ன செய்யணும் இவன் அநியாயமாக்கி கொண்டு போய் அநியாயம்னா காலத்தை என்னமாக்கணும் காலம் போன டைம் போன காலம் திரும்ப வருமா நீங்கள் எத்தனை கோடி காசு கொடுத்தாலும் இப்போ நாங்கள் இது இந்த ஒரு நிமிஷம் ஒவ்வொரு நிமிடமும் போன நிமிடம் திரும்ப வருமா போன செகண்ட் திரும்ப வருமா வரவே வராது ஆகவே பிள்ளையோட வயசு போனால் பிறகு திரும்ப அந்த வயசுக்கு நீங்கள் எடுக்கலாமா நான் அதுதான் சொல்கிறது நான் எந்த பெற்றோர் வார கேட்குறேன் எல்லாரும் சொல்கிறது ஒரே 20% சரி உங்கள்ட பிள்ளை ஓட்டிசம் இல்லை நான் சொல்கிறேன் சரி உங்களை நீங்கள் சொல்கிறீங்க ஓட்டம் இல்லை நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன் உங்களோட பிள்ளை ஓட்டிசம் இல்லை உள்ள நல்ல பிள்ளை சரியடாப்பா ஓட்டிசம் இல்லாட்டிலும் பிள்ளை ஏதோ ஒரு சின்ன வித்தியாசமான செய்கையை காண்பிக்கிறது தானேப்பா அதை சரிக்கட்டுங்களேன் அதால் உங்களுக்கு என்னப்பா குறைய போகுது பிள்ளை என்ன டெவலப் ஆக போதோ இல்லைய அங்கே ஒன்றும் குறையா சரி நீங்கள் இல்லாமல் ஒன்றும் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி வச்சுக்கொண்டு இருந்து 5 வயசு வந்தால் அப்புறம் 6 வயசு 10 வயசு என்ன செய்யறார் திரும்ப சின்ன வயசுக்கு கொண்டுலாமா சின்ன வயசில் சரி கட்டினா செய்யலாம் வயசு போனால் கஷ்டம் ஆனால் உலகமே சொல்லுவது இதை சரி கட்டையலான் இது வாழ்நாள் முழுக்க இப்படியே தான் இந்த ஓட்டிசம் பிள்ளைகள் இருக்கும் இப்படியே தான் ஒன்றும் செய்யலான்னு தான் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் என்ன பொறுத்துற நீங்கள் முயற்சி செய்யுங்க சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சி சரியான வழியை தேடி சரியான விதமாக முயற்சி செஞ்சீங்களா இந்த பிள்ளைகளை சாதாரண நிலைமைக்கு கொண்டு வரலாம் இது நிச்சயமாக நான் கண்ட உண்மை கண்டிருக்கிறோம் செய்திருக்கிறோம் இவருங்க நான் முதல் சொல்லிக்கொண்டு போனேன் அதாவது செல்ஃப் ஸ்டிமுலேஷன் அதாவது தங்களை தாங்களே தூண்டுற மாதிரியே செயல்பாடுவேன் இப்போ ஒரு பிள்ளை இருக்கிறாரு ரெண்டு பேர் வேறு இந்த கையை எடுத்து போட்டு இந்த இப்படி இப்படி பார்ப்பான் கையில் என்னப்பா சாத்திரமா பார்க்குறா தண்டை கையெடுத்து இப்படி இப்படி பார்த்து கொண்டிருப்பார் சரி தானே இது செல்ஃப் ஸ்டிமுலேஷன் விலங்கு தான் கையை பார்க்குறேன் இல்லை ஒரு கையை நான் தச்சியாக பிடிச்சி வச்சுருந்தா அடுத்த கை எடுப்பான் சிம்பிள் ஜஸ்ட் 2+ 2+ அதே மாதிரி ஃப்ளப்பிங் இருக்கலாம் இப்படி இப்படி உதறுவீங்க கையை உதறுவீங்க இல்லை ரொக்கிங் இருக்கும் இல்லாட்டி தன்னை தானே சுற்றுவாங்க அம்மா ஸ்பின் பண்ணுவாங்களேண்டா இப்போ எங்களுக்கு ஒரு கரை ரெண்டு தரம் ஸ்பின் பண்ணோன்னு எங்களுக்கு என்ன செய்யும் சுற்றினோட தலையை சுற்றி விழுந்துவோம் என்ன நாள் முழுக்க வேணும்னாலும் சுற்றி கொண்டே இருப்பார் தலை சுற்றாது அங்கே இங்கே ஓடுவாங்க அம்மா இந்த ஆஃபீஸ் ரூமில் வந்து சில பேர் செய்கிற வேலையை பார்த்தா பைத்தியம் பிடிக்கும் ஓடுவாங்க அந்த மூளைக்கு ஓடுவா இங்கே வருவா இங்கே சரி சாதாரண பிள்ளையும் ஓடும் இதுக்குன்னு சொல்லி வேணாம் இல்லை சாதாரண பிள்ளை ஓடுந்தானே ஓம் நான் ஒத்துக்கொள்கிறேன் சாதாரண பிள்ளை ஓடைக்கு அங்கே ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் இவர்கள் அர்த்தம் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருப்பார்கள் மீனிங்லெஸ் அங்கே அதாவது செல்ஃப் தன்னை தானே தூண்டுற மாதிரி ஒரு வேலையை செய்விடம் விலங்குதா அங்கே மிஞ்சம் ஓடிக்கொண்டிருப்பார்கள் ஏன்னு தெரியாது துள்ளுவார்கள் சில சொல்ல எந்த பிள்ளை நோமல் பிள்ளை ட்ரம்போலிங்கில் துள்ளுதானே சொல்லிடுறாங்க அப்படி இல்லையப்பா இது துள்ளுறதை நீங்கள் பார்க்கலாம் ஓட்டி போய் ஏறுவான் பெட்டுக்கு மேலே பெட்டுக்கு மேலே ஏறு துள்ளுவான் நேத்துலன்னு துள்ளுவான் துள்ளுற துள்ள பார்த்தா அப்புளாவது ஓவராக துள்ளிக்கொண்டிருப்பேன் பின்விளைவுகளை பற்றி சிந்திக்க மாட்டார்களா இவர்கள் இப்படி தானே நீங்கள் சொல்கிறீங்க அதே பின்விளைவுகள்னா என்ன விழுந்து வேற அப்படி அது ஆமாம் 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 நீங்கள் சொன்னால் நம்ம நீங்கள் இவர்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா சரியான சேஃப்டியானாங்க சேஃப்டியண்டா எங்களுக்கு இவங்க வந்து வர இந்த இதில் மீறிக்கிற மேசையில் ஏறுவான் அதில் ஏறுவான் இதில் ஏறுவான் ஜன்னலில் ஏறுவான் பெற்றோரோ வீட்டில் இருக்கிறோம் பார்த்துக்கணும் நட்டுங்குவான் இந்த அந்த இந்த பிள்ளையை பாருங்கள் இதில் பாருங்கள் எங்கே ஏறி நிற்கிறான்னு பாருங்கள் அந்த கால் பாருங்க அந்த நுண்ணி காலில் நிற்கிறாரு பாருங்கள் காதையும் பொத்திக்கொண்டு இதோட சொல்லிச்சு ஏறுவான் எங்களுக்கு பார்த்தா கட்டை விழுந்துவான்னு நான் பயப்படுவேன் கடைசி வந்து அதான் ஓட்டிசம் பிள்ளைகள் சரியான டேலண்டான பிள்ளைகள் இதை நீங்கள் சரியாக வழிநடத்தி சரியாக சரி கட்டி உலகத்தில் ஒரு சரியான மனுஷனை உருவாக்கி விட்டீங்கடா இவங்கள் போகிற இடத்தை உங்களால் தேடி பிடிக்கவே இல்லாது உதாரணத்துக்கு நான் இப்போ உன்னோட ஒரு கதை சொல்கிறேன் உண்மையாக நடந்த ஒரு கதையை சொல்கிறேன் இப்போ ஒரு அப்பா அம்மா என்னோட வந்தவன் கிட்டடியில் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்த இடத்துல சொல்லிச்சுன்னா நாங்களே ஏற்கனவே அந்த பிள்ளையே ட்ரீட் பண்ணாங்களோ ஒரு 3 வயசில் ட்ரீட் பண்ண பிள்ளை சிவியோ ஓட்டிசம் பண்ண குழந்தை பிள்ளை இப்போ நீங்கள் சொன்னானீங்க 5ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு இங்கே கொலசி படிக்க எக்ஸாம் எடுக்கிறது 5ஆம் வகுப்பில் அவ அந்த பிள்ளை படித்து கொண்டு இருக்கிற பிள்ளை பள்ளிக்கூடத்தில் இந்த முறை பேட்ச் ஸ்டாப் பண்ணும் கொலசிப்பில் வந்து என்ன பேட்ச் ஸ்டாப் பண்ணும் அல்லது கூடிய மார்க்ஸ் இந்த பிள்ளை தான் எடுக்கும்னு பிரின்சிபல்லேருந்து ஸ்கூல் முழுக்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் அப்போ பாருங்க அந்த பிள்ளைன்ற டேலண்டை பாருங்க இந்த மூளையை பாருங்க எங்கே போயிருக்கேன் ஆனால் அந்த பிள்ளை ஓட்டிசம் பண்ணு சொல்லி இது 1 மில்லியன் கழிச்சு விட்டுருந்தான் அந்த பெற்றோர்களோட முயற்சி
அந்த பெற்றோர் சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சு தன் பிள்ளைய சரிக்கட்ட ஒரு மனித விடாமுயற்சி செய்தபடியால் அது வந்து இப்போ பலனை கொடுக்குது அவைக்கு. இப்போ சந்தோஷம் ஆகலாம் ஸ்கூல்லேயே பெஸ்ட் நான் முதலாம் பிள்ளையாக வந்து கொண்டிருக்குது நடக்குமா நினைக்கலாமா? அப்போ இந்த பிள்ளைகள் ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான பிள்ளைகள். இவர்களை நீங்கள் சரியான வழியில் உருவாக்கி விட்டுட்டீங்களா என்றால் அந்த பிள்ளைகள் எங்கேயோ போடணும். ஏன் இன்றைக்கு நான் இந்த ஓடிசம் பிள்ளைகளோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குமென்று நான் சொல்லி கொண்டிருக்கேன். ஏன்னா இதை தெரிஞ்சு கொள்ளுங்க அப்பா, எல்லோரும் தெரிஞ்சுக்கொண்டு கண்டுபிடிங்கோ சின்ன வயசு. அதுதான் முக்கியம், இன்டர்வென்ஷன் ஏர்லியாக டிடெக்ட் பண்ணுங்க, சின்னல்லே கண்டுபிடிச்சிடுங்க. கண்டுபிடிச்சிங்களா அதுக்குரிய சரியான வழியை தேடினீங்கன்னா உங்களோட பிள்ளை ஒரு வாழ்க்கையே கிடைக்கும். இல்லாட்டி போனால் அவ்வளவுதான், முடிஞ்சது லைஃபை. இப்போ வந்து சோசியலைசேஷன் இருக்காது, மற்ற புள்ளியோடு சேர்ந்து விளையாட மாட்டேன், தனியே இருந்து விளையாட வழிக்கிடுவினா. நாங்கள் நினைக்கிறதா வந்து பிரிஞ்சினா அப்படி வீட்டை வேறு பிள்ளைகள் இல்லை தானே. அப்படி இப்போ வெளிநாட்டிலேருந்து கேட்ட பிரிவினா பிள்ளைகள் வந்தோடனே இங்கே ஊரில் இருக்கிற ஆக்கலைன்னு சொல்கிறேன். நீ அங்கே வெளிநாட்டிலானே அங்கே வேறு பிள்ளைகள் இல்லை தானே, நீ ஃப்ளட்லேருந்து இருப்பேன் வீட்டுக்குள்ளே பிள்ளையை வச்சுருந்துருப்பேன், அதால் புள்ள சேரலை அது வீட்டை உடனே இங்கே எங்கே பிள்ளைகள் ஆடி விட விடாமல் ஓகே என்றான். இது ஒரு ஃபீச்சர்ஸ், இது மக்களுக்கு விளங்காது. அப்போ தனியாக இருந்து விளையாடுறதோ இல்லாட்டி தனியாக இருந்து விளையாடினாலும் பரவாயில்லை. தனியாக இந்த பேருங்கோ நான் முதற்கான பேக்கில் வைக்கிறேன்னு சொன்னேன் இல்லை, அது வீலப்பா அப்படின்னு சுற்றி சுற்றி பார்க்க அப்படி விளையாட்டை கூட டக் டக்கு நடிச்சு. நேற்று ஒரு வந்தார், நீங்கள் சொன்னாடி விளையாட்டு ஜாமான் கொடுத்தா இதில் விளையாடுவான் டக்குண்டா அது கோடுவான். இதுதான் அந்த வேக்கில் இந்த பேருங்க போல் ஹவுஸில் போய் போல் ஹவுஸில் என்ன மெட்ட பிள்ளையண்டா ஒவ்வொரு கலர் இருக்கிற பிள்ளைய கலர் அங்கால எடுக்கும் இஞ்சாலே ஒரு கலர் எடுக்கும், ஏதோ ஏதோ ஒரு க்ரியேட்டிவிட்டியாக விளையாடிக்கொண்டு இருக்கும். வேணும் இந்த பிள்ளை என்ன செய்யுது வேக்கில் போல் எடுத்து கடிச்சுது, விளங்குது. அப்போ இது வந்து சாதாரண பிள்ளை செய்கிற வேலை இல்லை, விளங்குதானே. அப்போ நேற்று வந்த பிள்ளை நான் சொன்னேன் அட்டென்ஷன் வந்து நீங்கள் சொன்னால் டக் டக்குனு இதில் விளையாடுவான் டக்குன்னு இதை போட்டு அங்கே ஓடுறான் அதை எடுக்கிறான் இதை எடுக்க ஒன்று ஒரு விஷயத்தில் பிள்ளைக்கு அட்டென்ஷன் கொடுத்து கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட அதோடு இருக்க முடியாது, டக் டக்குண்டு அட்டென்ஷன் சேஞ்ச் ஆகும். அப்படியான பிள்ளைகள் கூட ஓடிசத்துக்குரிய ஃபீச்சர்ஸ் இருக்கிற பிள்ளைகள். கல்வி அப்போ கல்வி நடவடிக்கைகள் எவ்வாறு அதான் கல்வி எப்படி படிப்புகிற ரஞ்சினி? ஏன்டா காரணமாக அந்த பிஹேவியர்ஸ் பிரச்சனை இருக்கேக்க ஒரு இடத்துல இருக்க மாட்டேன். அது சொல்கிறது ஹைப்பர் ஆக்டிவிட்டி சொல்ல ஏடிஹெச்டி அண்ட் அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் டிஸார்டர், அதாவது அவதான குறைவான மிகவும் சுறுசுறுப்பான பிள்ளைகள் சில ஓடிசம் பிள்ளைகள். அப்படி அந்த ஒரு இடத்துல இருக்காட்டி எங்கே நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவீங்கள்? பென்சில் பிடிக்குமா பிள்ளை? பென்சில் பிடிப்பார்கள் இப்படி ஹால் பண்ணுவார், கிரிப் வந்து அடிவாக எங்கெண்ட கிரிப் மாதிரி பிடிக்கும் இப்படித்தான் கையை பிடிப்பார்கள், விளங்குதான். அப்போ இதெல்லாம் ஓடிசத்துக்குரிய ஃபீச்சர்ஸ். அப்போ முதலாவது கல்வி நடவடிக்கை செய்கிறதுக்கு அவனில் இருக்கிற பிஹேவியர்ஸை நீங்கள் சரி கட்டாமல் கதையை எடுக்காமல் இந்த பிள்ளைகள் கதைப்பார்கள். வேறு அந்த நான் சொன்ன விஷயம் அப்படியே வருது இப்போ காட்டுறாரு. பாருங்க என்ன நடக்குது, கையை பிடிக்கிறா பாருங்க இப்படி கீறான். ஆனால் சில பிள்ளைகள் இருக்குது இப்படி கீறி கூட டேலண்டாக எழுதுவாங்க, நான் இல்லையேன்னு சொல்ல வரலை. ஆனால் கிரிப் வந்து இப்படி தான் இருக்கும். அப்போ கிரிப் எல்லாம் நாங்கள் பழக்கலாம், நோமலாக பிள்ளைக்கு அந்த கிரிப்பை பழக்கி எடுத்தால் பழக்கி இவங்களை சரியாக நீங்கள் மினக்கட்டு. அதான் நான் சொல்கிறேன், நெருங்க சொல்கிற வசனம் தான் முயற்சி இல்லை விடாமுயற்சி என்று செய்து அந்த பிள்ளையை மினக்கட்டிங்களா. ஏன்னா ஓட்டுசம் பிள்ளைகள் இன்னும் ஒரு விஷயம் ஒரு குளூவோடு சொல்லித்தான், ஓட்டுசம் பிள்ளைகள் ரூட்டிங்கான பிள்ளைகள். உண்டை நீங்கள் பழக்கி விட்டிங்களா அப்படியே அதை செய்யக்கூடிய பிள்ளைகள். நீங்கள் சரியாக கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை அதை பழக்கி விட்டான் அந்த பிள்ளை அதில் எங்கேயோ போய் சேருவான். ஈவன் நோமல் பிள்ளைக்கு நீங்கள் சரியாக பழக்கி விட்டால் கூட அதில் புலா விடுவான், அல்லாடி அதை செய்வான் இதை செய்வான். இந்த பிள்ளைகள் அப்படி சரியான ஜெனியூனான பிள்ளைகள், போய் சொல்ல மாட்டினான் வாழ்க்கையில் ஒருக்கா கூட போய் சொல்ல மாட்டான், அப்படியே சொன்னதை அப்படியே செய்யக்கூடிய ஆக்கள் ஜெனும். ஆகவே சரியான இடத்துல சரியானதை பழக்கி இந்த ஃபீச்சர்ஸை கண்டுபிடிச்சி பிள்ளைய முதல் கண்டுபிடிங்க. இப்படியோ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அக்செப்ட் பண்ணுங்க, முதலாவது எந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறத அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அதுக்குரிய தகுந்த வழியை தேடுங்க. அப்போ அதை அக்செப்ட் பண்ணாமல் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒழிக்க வலிக்கிட்டீங்கள் என்றால் என்ன நடக்கும், உங்கண்ட புள்ளை தான் பாலடைய போகுது. நீங்கள் இவ்வளோ காலத்துக்கு ஒழிக்க போகிறேன்னு சொல்லுங்கள், அப்போ உள்ளே வளரத்தானே போகுது. இப்போ ஒரு இது ஒரு வயசு போன நேரத்தில் ஒரு வாரம் வருத்தமெண்டா நீங்கள் ஒழிச்சாலும் சரி இன்னும் ஒரு கொஞ்சம் நாள் அழைச்சிட்டு போகுதானே முடிஞ்சது விஷயம் சும்மா கதைக்கு சொல்ல. இது பானையப்பா எங்கட உலகத்துக்கு வந்து ஒரு 1.5-2 வருஷம் என்ன சொல்லுங்க, என்ன ஒரு ஆகாலம் அந்த புள்ள வாழ வேணும் சொல்லுங்க, எத்தனை வருஷம் தாண்ட வேணும் என்ன? அப்போ எவ்வளோ ஆழத்து குடிக்கிறோம் அப்படி இருந்தால் ஒரு பரிதாபகரமான நிலைமை தான். இப்போ அவர்கள் தங்களுடைய தேவைகளை உணர்ந்து கொள்கிறார்களா, மற்றவர்களிடம் கேட்டு பெற்றுக்கொள்கிறார்கள், அதுதான் பிரச்சனை. அதுவும் இல்லையா, அதுதான் பிரச்சனை. இப்போ யாரும் சில பிள்ளைகள் இருக்கணும் என்ன செய்ய, இப்போ உங்களுக்கு இந்த பூ வேணுமெண்டா அம்மான கையை பிடிச்சி கொண்டு வந்து காட்டி கேட்போம். சில பிள்ளைகள் இருக்கணும் அது கொஞ்சம் அட்வான்டேஜ் என்ன கதைக்க தெரியாது, ஆகவே என்ன நடக்குது கையை பிடிச்சி கொண்டு போய் இப்படி கையை காட்டிவிடும். காட்டினோடனே என்ன அம்மா அதை எடுத்து கொடுப்பான். கதைக்க தெரியாது என்றால் கதைக்க மாட்டார்கள். ஓட்டிசம் பிள்ளைகள் 1 வயசு 1.5 வயசு வரைக்கும் மல்ல சொற்கள் வெறும் கதைக்க தொடங்குவேன், அம்மா அப்பா அப்படின்னு சொல்ல. ஒரு 1.5-2 வயசு வரைக்கும் வந்த
கதையெல்லாம் அப்படியே இல்லாமல் போகும், சடன் ஸ்டாப்னு சொல்ல ஊமையாகி விடுவார்கள். ஆனால் கதைக்கக்கூடிய பிள்ளைகள், பிறகு நீங்கள் அந்த ஸ்பீச் தெரப்பி செய்து இந்த பிள்ளைங்க கதையை எடுக்கலாண்டு இல்லை எடுக்கலாம், ஆனால் என்ன நடக்குது, இல்லாடா நடக்குது, இந்த பிள்ளை கதைக்க மாட்டினோம் என்று சொல்லியே இப்போ எல்லாம் உலகம் பிள்ளை நடக்குது. பெக் சிஸ்டம்னு சொல்லுவார்கள், பிக்சர் எக்ஸ்சேஞ்ச் கம்யூனிகேட்டிங் சிஸ்டம் உண்டு, அதாவது சயின்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பிக்சரை சோறு வேணுண்டா பிள்ளைக்கு சோத்துண்ட படத்தை காணணும்னா அம்மா சோத்தை கொடுப்பான், விளங்குது, அப்படி கம்யூனிகேட் பண்ண வழிக்கடியும் இவர் கதைக்க மாட்டேன். ஆனால் நான் என்ன பொறுத்த நீங்கள் இல்லை, முயற்சி செய்து இந்த பிள்ளையை கதைக்க வையுங்க, கதைப்ப ஓடிசம் பிள்ளை ஊம பிள்ளை இல்லை, அதுக்கு நான் சேலஞ்ச் பண்ண ஊம பிள்ளைகள் இல்லை. இவர் இப்போ உதாரணமாக சின்ன கதைச்ச பிள்ளை கதைக்காம போதுன்னா திரும்ப கதை எடுக்கலாண்டு இல்லை, சரிதான். ஆகவே கதைக்க மாட்டாதன் காரணமாக தான் இப்படி என்ன செய்ய, கையை கூடி கொண்டு காட்டி ஒரு சாமல் கேட்குறது, கேட்டோடனே டக்குனு நாங்கள் அதை எடுத்து கொடுக்குறாங்க, விளங்குதான். இது இவர்கள் செய்கிற வேலைகள் விளங்குது. ஆகவே நாங்கள் என்ன செய்யணும், எங்களுக்கு கிரியேட்டிவிட்டி இருக்கணும். உண்மையாக பெற்றோரை பொறுத்தவரை எங்களுக்கு மற்றது பெற்றோரில் இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தாரேன், நீங்கள் முதலாவது உங்களை நீங்கள் கன்ஃபிடன்ட் பண்ணி ஆக்கிருந்த கதையை கேட்க வேணாம். நான் சொல்ல இப்போ ரஞ்சினி நீங்கள் எல்லா ஒரு விஷயம் எல்லாட்டையும் அட்வைஸ் கேட்பீங்க, முடிவெடுக்கணும் நீங்கள், அதுதான் முக்கியம். அதை விட்டு ஒருதான் இது சொல்கிறான், அவன் சொன்னதுக்காண்டி அதையும் செய்து இதையும் செய்தால் கடைசியில் சாம்பார் ஆகிப்போம். ஒருவேளை கடைசியிலே வாழ்க்கையில் ஒருவேளை கூட சரியாக திருப்தியாக நடக்காது, எங்கள் எய்முக்கு போய் சேரவும் மேலாது, அவன் தட்டுவான் இவன் தட்டுவான், ஏன்னா காய்க்கிற மாமரத்துக்கு கல்லறி விழுமண்டுவாங்களே என்ன, அதே போல் அப்போ அத்து கல்லறிகிறதுக்கான மாமரம் காய்க்காமல் இருக்குமா? ஆமாம். ஆம் நேர்களை, நீங்கள் டாக்டருடைய அறிவுரைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்கள் குழந்தைகளுக்கும் இவ்வாறான ஒட்டிசம் குறைபாடு உள்ளதற்கான அறிகுறிகள் தென்படலாம் இல்லையா? எனவே அவ்வாறான பெற்றோருக்கு இறுதியாக நீங்கள் சொல்ல விரும்புவது டாக்டர், ஏனென்று சொன்னால் அவருடைய கல்வி நடவடிக்கைகள் சரியாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் சிறு குழந்தைகளையே அவர்கள் வைத்தியரிடம் அழைத்துச் செல்ல வேண்டும் இல்லையா? அவர்களுக்கு நீங்கள் சொல்ல அறிவுரை. உண்மையா உங்களை நல்ல கேள்வி கேட்டுருக்கீங்க, உண்மையா உங்களோட பிள்ளைக்கும் இப்படி ஒரு இதுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி இப்படியான ஏதாவது சின்ன பிரச்சனை இருக்குமாண்டா, நீங்கள் விழிப்புணர்ச்சியாக நீங்கள் முதலாவது உங்களோட பிள்ளைய ஒப்சர்வ் பண்ணுங்க, ஒப்சர்வ் பண்ணி என்னமே பிரச்சனை இருக்குமான்றதை யோசிங்க, யோசிச்சு போட்டு இதுக்குரிய தகுந்ததை எங்களோட வெப்சைட்டுக்கு போங்க, எத்தனையோ டிவி ப்ரோக்ராம் ரஞ்சினோட செய்த எத்தனையோ ப்ரோக்ராம் யூடியூப்பில் இருக்குது, போய் பாருங்க, பார்த்து அதுகளில் இருந்து அறிவை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் எடுத்து உங்களோட பிள்ளைக்கு இப்படி பிரச்சனை இருக்கான்றதை முதலாவது நீங்கள் கண்டுபிடிங்க, இருந்தால் அதுக்கு பிறகு நீங்கள் அதை ஒழிக்காமல் என்ன செய்கிறன்றதை தேடுங்க, மேலும் தேட வலிக்கிட்டு சின்ன வயசுலேயே அதுக்குரிய தகுந்த வழியை தேடி அந்த பிள்ளையை குணமாக்குறதுக்கு முயற்சி செஞ்சிடுங்க. ஆமாம், உங்கள் குழந்தைகளை குணப்படுத்துவது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது பெற்றோர்களே. சரி, நாங்கள் இத்தோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இருக்கின்றோம். எங்களோடு இணைந்து கொண்டவர் அமைதியாக தொண்டாற்றும் உத்தம மனிதன் என்ற பாரிய விருதினை ஐக்கிய நாடுகள் சபையினால் பெற்று கௌரவிக்கப்பட்டவர் இவர், ஒசில்மோ ஆட்டிசம் சென்டரின் ஸ்தாபகர் டாக்டர் சின்னையா தேவானந்த். நன்றி டாக்டர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. அவரிடமிருந்து மேற்கே உங்களிடமிருந்து நான் விடைபெற நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் தயாரிப்பாளர்களாக கடமையாற்றிய கிருஷாந்தி, சங்கி, தொழில்நுட்ப உதவியாக ஒப்பனை கலைஞர்கள் அன்பு நேரில் உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.